காற்றின் முகவரியில் கடவுளை காணலாம். இறைவனை நோக்கி இனிய உலா. முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர்குழாம் பன்னூறு கோடி இமைத்தோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளி தன்கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணும் மணிகுத்திரகோச மங்கை மின்னேறு மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முளையீர் பொன்னூசல் ஆடாமோ என மாணிக்க வாசகர் பாடிய மங்களநாதரின் தாழ்பணிவோம். தமிழ்நாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பழமையான சிவாலயங்கள் இருக்கின்றன. இவற்றில் 274 தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள் என்ற சிறப்பை பெற்றவை. இந்த பழம்பெரும் சிவத்தலங்களில் மகத்துவமும் தனித்துவமும் நிறைந்தது உத்தரகோசமங்கை என்னும் திருத்தலமாகும். இந்த திருத்தலம் ராமநாதபுரத்திற்கு மிக மிக அருகில் உள்ளது. சிவத்தலங்களில் பாடல் பெற்ற முதல் தலம் இந்த தலம்தான். இதன் மூலம் இந்த தலமே தமிழ்நாட்டின் முதல் சிவாலயம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. சமயக்குறவர் நால்வரில் ஒருவரான மாணிக்கவாசகர் தம் வாழ்நாளில் பெரும் பகுதியை இத்தலத்தில் கழித்தார். அவர் தன் பாடலில் சிவன் உண்பதும் உறங்குவதும் உத்தரகோசமங்கை தலத்தில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் இத்தலத்தில் வைத்துதான் இரகசியமாக சொல்லிக் கொடுத்தார் என்பார்கள். அதுபோல பார்வதிக்கு நாட்டிய கலையை ஈசன் இங்கு இரகசியமாக சொல்லிக் கொடுத்தார் என்பார்கள். மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்பார்கள். உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோவில் இது என்று கூறப்படுகிறது. ஆதிகாலத்தில், அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது என்பதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதாமங்களின் இரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இதுவாகும். அதனால் இந்த ஊருக்கு உத்தரகோசமங்கை என்ற பெயர் தோன்றியது என்று சொல்கிறார்கள். அதாவது உத்திரன் கோசம் மங்கை, மங்கைக்கு உத்திரன் உபதேசம் செய்த இடம் ஆதலால் உத்தரகோசமங்கை என்றானது என்கிறார்கள். இத்தல பெயர் விளக்கத்துக்கு வேறென்றும் சொல்லப்படுகிறது. உத்திரம் என்றால் உபதேசம், கோசம் என்றால் இரகசியம், மங்கை என்றால் பார்வதி என்று பொருள். பார்வதி தேவிக்கு ஈசன் இரகசியமாக வேதத்தை உபதேசம் செய்த இடம் என்ற அர்த்தத்தில் இத்தலம் உத்தரகோசமங்கை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது என்கிறார்கள். இத்தல மூலவர் மங்களநாதர். சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றியவர். அந்த இலந்தை மரமே இவ்வாலயத்தின் தலவிருட்சமாக விளங்குகிறது. மங்களநாதரின் உடனுறை அம்பிகையின் திருநாமம் மங்களேஸ்வரி என்பதாகும். மாணிக்கவாசகர் இத்தலத்தில் சிவலிங்க வடிவிலும் நின்ற கோலத்திலும் காட்சி தருகிறார். நீத்தல் விண்ணப்பம் எனும் திருவாசக பகுதி இத்தலத்தில் பாடப்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். உலகிலேயே மிக சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் முடிப்பேன் என்று காத்திருந்தாள் மண்டோதரி. இதனால் அவளுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தது. பின்பு இத்தல ஈசனையும் அம்பாளையும் மண்டோதரி வழிபட்டாள். அதன் பிறகே ராவணனை கரம் பிடித்தாள். மேலும் ராவணன் மண்டோதரி திருமணம் இத்தலத்திலேயே நடைபெற்றது என்று கூறப்படுகிறது. இங்குள்ள நடராஜ பெருமான் 5.5 அடி உயரம், முழுவதும் மரகத திருமேனி. ஆண்டு முழுவதும் சந்தனகாப்பிலேயே பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறை திருவாதிரை என்று மட்டுமே சந்தனம் களையப்பட்டு அபிஷேகம் நடைபெறும். அதுவும் 32 வகை மூலிகைகளால் அபிஷேகம் செய்யப்படும். ஆருத்ரா தினமான அன்று மட்டுமே நடராஜரை மரகத கோலத்தில் கண்டுகளிக்கலாம். அன்றைய தினம் அதிகாலை 3 மணிக்கு மீண்டும் சந்தனக்காப்பு செய்யப்பட்டு நடராஜர் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இவ்வாலயத்தில் உள்ள நடராஜர் பச்சை மரகதக்கல்லால் ஆனவர். இவர் பெயர் ரத்னசபாபதி. இவரையே ஆதி சிதம்பரேசர் என்று அழைக்கின்றனர். ஒளி வெள்ளத்தில் இந்த சிலையை பார்க்கும் போது உயிர்ப்புடன் இருப்பது போல் தோன்றுவதை நாம் உணர முடியும்.
அபூர்வமான இந்த விக்கிரகத்தில் மனித உடலில் உள்ளது போல் பச்சை நரம்புகள் இருப்பதை காணலாம். எனவே இந்த சிலை உலக அதிசயத்தில் ஒன்றாக உள்ளது. இந்த நடராஜர் விக்கிரகம் மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும் என்பதால் ஒலி ஒளி அதிர்வுகளை தாங்க இயலாத தன்மை கொண்டது. எனவே இந்த கோவிலில் மேலதாளங்கள் எதுவும் இசைக்கப்படுவதில்லை. எந்த விதத்திலும் விக்கிரகம் சேதப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டு முழுவதும் சந்தனகாப்பு சாற்றப்பட்டு பாதுகாத்து வருகிறார்கள். வருடத்திற்கு ஒரு நாள், அதாவது மார்கழி மாதம் பௌர்ணமி நாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில் மட்டும் சந்தனக்காப்பு கழிக்கப்படும். அன்று முழுவதும் சந்தனக்காப்பு இல்லாத மரகதக்கல் மேனியால் ஆன நடராஜரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். அதனைத் தொடர்ந்து நடராஜர் சிலை மீது சந்தனாதி தைலம் பூசப்பட்ட பின்னர் வெண்ணெய், சந்தனம், குங்குமம், மஞ்சள், திரவியம், தேன், பால், தயிர், இளநீர் உள்பட 32 வகையான அபிஷேகம் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்வார்கள். மேலும் நடராஜர் மீது பூசப்பட்டிருக்கும் சந்தனம் மருத்துவ குணம் கொண்டது என்பதால் அதனை பக்தர்கள் போட்டி போட்டு வாங்கி செல்கிறார்கள். இதையடுத்து திருவாதிரை அன்று சரியாக இரவு 12 மணி அளவில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மீண்டும் மரகத நடராஜருக்கு சந்தனக்காப்பு சாற்றப்படும். திருவாதிரை அன்று கோவிலில் அதிக கூட்டம் இருக்கும். காலை 10 மணியிலிருந்து மரகத நடராஜரை பார்க்கலாம். இரவு 3 மணிக்கு மேல் சந்தனம் பூசிவிடுவார்கள். பிறகு அடுத்த வருடம்தான் மரகத நடராஜரை தரிசிக்க முடியும். இவ்வாலயத்தில் அக்னி தீர்த்தம் கோவிலுக்குள் உள்ளது. இதை தவிர கோவிலுக்கு வெளியில் பிரம்ம தீர்த்தமும், சற்று தள்ளி மெய்யார்த்தடம் பொய்கை தீர்த்தமும், வியாச தீர்த்தம், சீதள தீர்த்தம் முதலியனவும் உள்ளன. கோவிலுக்குள் மங்கள தீர்த்தமும் உள்ளது. திருவாசகத்தில் 38 இடங்களில் இத்தலம் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. கீர்த்தி திருவகவலில் உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் என்று வரும் தொடர் இத்தல புராணத்தில் 8 சருக்கத்தில் சொல்லப்படும். 1000 முனிவர்களுக்கும் இறைவன் தன் வடிவம் காட்டி காட்சி தந்த வரலாற்றை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. இதையொட்டியே இத்தலத்து பெருமானுக்கு காட்சி கொடுத்த நாயகன் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. இது தவிர மகேந்திரம் என்பது உத்தரகோச மங்கையை குறிக்கும் என்று கொண்டு இறைவன் அம்பிகைக்கு உபதேசித்ததையே மகேந்திரம் ஆதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்ற தொடர் குறிப்பதாகவும் சிலர் சொல்கிறார்கள். இங்குள்ள நடராஜமூர்த்தி ஆதி சிதம்பரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்குள்ள சபை ரத்னச்சபை எனப்படுகிறது. அருணகிரிநாதரின் திருப்புகழ் பெற்ற பதி இதுவாகும். தக்ஷிண கைலாயம், பத்ரிகாரண்யம், யாக்ரபுரம், ஆதி சிதம்பரம், பிரம்மபுரம், சதுர்வேதபுரி, மங்களபுரி முதலியன இத்தலத்துக்குரிய வேறு பெயர்கள். உள்வாயிலை தாண்டி பெரிய மண்டபத்தை அடைந்தால் முதல் தூணில் குவிந்த கைகளுடன் சேதுபதி காட்சி தருகிறார். மற்ற தூண்களில் பாஸ்கர சேதுபதி, சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, ராஜேஸ்வர முத்துராமலிங்க சேதுபதி முதலியோர் காட்சியளிக்கின்றனர். இவ்வாலயத்தின் பிரகார சுவரில் திருவாசக பதிகங்களான பொன்னூசல், நீத்தல் விண்ணப்பம் முதலியவை கல்லில் பொறித்து பதிக்கப்பட்டுள்ளன. சிவபெருமானுக்கு தாழம்பு ஆகாது. ஆனால் இங்கு அதற்கும் சாப நிவர்த்தி ஏற்பட்டதால் மங்களேஸ்வரருக்கு தாழம்பு சாற்றப்படுகிறது. திருவண்ணாமலையிலே சாபம் பெற்ற தாழம்பு உத்தரகோச மங்கை தலத்தில்தான் சாப விமோச்சனம் பெற்றது. நடராஜருக்குரிய 6 அபிஷேக காலங்களிலும் இச்சன்னதியில் இறைவன் தாண்டவமாடி காட்சி தரும் ஐதீகம் நடைபெறுகிறது. பிரகார அழகு ராமேஸ்வரத்தை நினைவூட்டுகிறது. தூண்களில் பிச்சாடனர், ஊர்த்துவர் சிற்பங்கள் உள்ளன. இவ்வாலயத்தில் நடராஜ பெருமானுக்கு ஆதி சிதம்பரம் எனப்படும் அற்புத தனிக்கோவில் கோவிலுக்கு உள்ளேயே குளத்தின் எதிரில் உள்ளது. இக்கோவில் அகழி அமைப்புடையது. எனவே சந்நிதிக்கு உட்செல்ல மரப்படிகள் அமைக்கப்பட்டுள்ளன.
தெற்கு நோக்கிய சன்னதியாக இங்கு இச்சன்னதி அமைந்திருக்கிறது. அக்னி மத்தியில் நடராஜ பெருமான் ஆடுவதாக சொல்லப்படுகிறது. அம்பிகை காண இங்கு அறையில் ஆடிய நடனத்தை தான் அம்பலவாணர் தில்லையில் அம்பலத்தில் ஆடினார் என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள கூத்தபிரான் நடராஜர் அதி அற்புதமானவர். இப்பெருமான் உலா வருவதில்லை. பெருமான் திருமேனியை உள்வைத்தே சந்நிதி கட்டப்பட்டுள்ளதால் திருமேனியை வெளிக்கொணரவும் இயலாது. நம் வாழ்நாளில் ஒருமுறை ஏனும் மார்கழி திருவாதிரை நாளில் கட்டாயமாக சென்று இவ்வாலயத்தில் தரிசிக்க வேண்டும். அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பிறகு மீண்டும் சந்தனக்காப்பு சாற்றப்பட்டு அக்காப்பிலேயே அடுத்த மார்கழி திருவாதிரை வரை பெருமான் காட்சி தருகிறார். நாள்தோறும் உச்சி காலத்தில் நடைபெறும் ஸ்படிகலிங்க மரகதலிங்க அன்னாபிஷேகம் காண கொடுத்து வைக்க வேண்டும். நடராஜரை தொழுது முன்மண்டபம் வந்தால் அங்குள்ள சிறிய மேடையில்தான் உச்சி காலத்தில் ஸ்படிக மரகத லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். இதை தரிசிக்கும் போதே வலப்பக்க சாளரத்தின் வழியே கைகூப்பிய நிலையில் உள்ள மாணிக்க வாசகரையும் இடப்பால் திரும்பி உமாமகேஸ்வரரையும் ஒரு சேர தரிசிக்கலாம். இந்த அமைப்பு எண்ணி இன்புறத்தக்கது. இவ்வாலயத்தின் உமாமகேஸ்வரர் சன்னதிக்கு சென்று தரிசித்துவிட்டு மறுபுறமுள்ள படிகள் வழியே இறங்கி பிரகார வளமாக வந்தால் திருப்பதிகங்கள் எழுதப்பட்டுள்ளமையும் குருந்தமர உபதேச காட்சி சன்னதியும் கண்டு இன்புறலாம். கல்லில் குருந்தமரம் செதுக்கப்பட்டு கீழே அமர்ந்து இறைவன் குருமூர்த்தமாக உபதேசிக்க எதிரில் மாணிக்க வாசகர் உபதேசம் பெறும் காட்சி நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. நடராஜர் கோவிலுக்கு பக்கத்தில் தனியே சகஸ்ரலிங்க சன்னதி உள்ள தனி கோவில் உள்ளது. மூல திருமேனியில் நெடுக்கு கீற்றுகள் உள்ளன. சகஸ்ர எண்ணிக்கையில் உட்புறத்தில் தலமரத்தின் வேறுள்ளது. வியாசரும் காகபுஜண்டரும் இங்கு தவம் செய்ததாக ஐதீகம். இதன் பக்கத்தில்தான் தலமரமான இளந்தை மரம் உள்ளது. ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்குரிய திருக்கோவில். சேதுபதி மகாராஜா குடும்பத்தினரே பரம்பரை அறங்காவலர்கள். மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி சத்திரக்குடி முதலியவற்றை தாண்டி வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் 7 கிலோமீட்டர் சென்றால் இந்த கோவிலை அடையலாம். உத்ரகோச மங்கை திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் மங்களேஸ்வரி சமேத மங்களேஸ்வரரை தரிசனம் செய்து நடராஜரையும் தரிசித்து இன்புறுவோம். இறையருள் பெருகட்டும், இன்பம் நிலைக்கட்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள காற்றின் முகவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.